ஹலோ ஃபிஃபர்ஸ், வணக்கம். நான் தான் உங்கள் சச்சின் அண்ட் வெல்கம் பேக் டு சச்சின்ஸ் ப்ளோக்கர் சேனல். ஸோ என் சேனலில் இதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு காமிக்கும். அண்ட் ஸோ இன்றைக்கி நம்ம பிரின்ஸ் மூவி பற்றின ரிவ்யூ தான் பண்ண போகிறோம். இது வந்து அட்வென்ச்சர் அண்ட் காமெடி பேசுகிற மூவி, அதனால தான் வந்து ரேட்டிங் வந்து கம்மியாக கொடுத்துருக்காங்க. ஒரு காமெடி மூவிங்கிறதுனால 5 out of 5 IMDb-ல டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் பார்த்தோன்னா 1.5 கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் பார்த்தோன்னா கூகுள் யூசர்ஸ் பாருங்கள், 82%. அப்போ மக்கள் வந்துட்டு அதிகமாக 82% வந்து லைக் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா வந்து படத்தில் காமெடி செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஒவ்வொரு நிமிஷமும் நான் பார்த்தோன்னா சிரிச்சுட்டே இருந்தேன். ட்விட்டரில் ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் பத்ததுக்கு சத்யராஜ் சார் வேறு இருக்கார். ஸோ இப்போ சத்யராஜ் சாரும் இவங்க ரெண்டு பேரும், சிவகார்த்திகேயன், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்தாலே ஓரளவுக்கு சூப்பராக காமெடி ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் ஹீரோயின் எனக்கு ஓரளவுக்கு பிடிக்கல. ஏன்னா வந்துட்டு அவங்களுக்கு எக்ஸ்ப்ரெஷன் எல்லாம் கொஞ்சம் சரியாக வரல. ஜஸ்ட் ஒரு வெளிநாட்டு ஹீரோயினுங்கிறதுனால வேணால் படம் பார்க்கலாம். பட் ஆனால் அதுக்கு பதிலாக எமி ஜாக்சன் அந்த மாதிரி ரோல் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். நிஜம் காஸ்ட்டில் பார்த்தோன்னா இவங்க மூணு பேர் தான் இப்போதைக்கு காமிச்சிருக்காங்க. பட் ஆனால் இன்னும் நிறையா காமெடி ஆக்டர்ஸ் எல்லாம் யூடியூப்பில் வர காமெடி ஆக்டர்ஸ் எல்லாம் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க படத்தில். ஸோ கதையை பற்றி சொல்லணுன்னா, சிவா கார்த்திகேயன் சார் ஆக்சுவலாக வந்துட்டு சத்யராஜ் சார் வந்து பார்த்தோன்னா சிவா கார்த்திகேயனோட அப்பாவாக இருக்கார் படத்தில். ஸோ சத்யராஜ் சாருக்கு வந்துட்டு இந்த ஜாதி விதி மரம் ஜாதி இதெல்லாம் பார்க்காம வந்துட்டு கல்யாணம் பண்ணி வைக்கணும், மக்கள் வந்துட்டு ஜாதி இதெல்லாம் மறந்து வந்துட்டு ஒரு மனிதாபிமானத்தோடு இருக்கணுங்கிற மாதிரி தாட்டில் தான் வாழ்ந்துட்டுருப்பார். ஸோ அதனால் சிவகார்த்திகேயனுக்கு வந்துட்டு நீ கட்டினா வந்துட்டு நம்ம ஜாதியில் இல்லாமல் வேறு ஜாதியில் இருக்கிற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ தான் இந்த மக்களுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும் ஊர் மக்களுக்கு. பட் ஆனால் வந்து பார்த்தோன்னா சிவகார்த்திகேயனும் ஒரு படி மிஞ்சி வெளிநாட்டுக்காரியாகவே வந்துட்டு கல்யாணம் பண்ணலான்னு முடிவெடுத்து வெளிநாட்டுக்காரி ஒரு பிரிட்டிஷ் பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணலான்னு சொல்லிட்டு லவ் பண்ணுறாரு. பட் ஆனால் சத்யராஜ் சார் வந்து ஆரம்பத்தில் வெளிநாட்டு பொண்ணுங்கிறதுனால ரொம்ப சந்தோஷப்படுறாரு. பட் ஆனால் அதுக்கப்புறம் அது பிரிட்டிஷ் பொண்ணுன்னு தெரிஞ்சவனே வந்துட்டு இல்லை இது சரி வராது, அந்த பொண்ணை மறந்துட சொல்கிறாரு. அண்டு இந்த லவ் மேரேஜுக்கு நடுவில் என்னென்ன பிரச்சனைகள் வருது, அதை எப்படி காமெடியாக எடுத்துக்கிறாங்கங்கிறது தான் கதையே. அதுக்கப்புறம் வர எல்லா சீனும் வந்து பார்த்தோன்னா காமெடியாக தான் இருக்கும். அண்ட் சத்யராஜ் சாருக்கு ஏன் பிரிட்டிஷ் காரங்கன்னா பிடிக்காதுன்னா, சத்யராஜ் சாரோட அப்பா அவங்கெல்லாம் பார்த்தோன்னா ஒரு சுதந்திர போராட்ட தியாகி. அண்ட் பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் வந்துட்டு இறந்து போயிருப்பார். ஸோ அதனால் வந்து பிரிட்டிஷ் பொண்ணு வந்து நம்ம வீட்டுக்கு மருமகளாக வரக்கூடாதுங்கிற முடிவில் இருப்பாங்க. பட் ஆனால் அதுக்கப்புறம் இன் ஃப்யூச்சரில் வந்து பார்த்தோன்னா அந்த பொண்ணு வந்து புரிய வச்சிருது, ஐ மீன் நல்ல ஒரு பிரிட்டிஷ்னால் எல்லாருமே வந்து கெட்டவங்க அந்த மாதிரிலாம் இல்லை, அப்புறம் ஹியூமானிட்டி பற்றி சொல்லி புரிய வச்சு இந்த கதையை எப்படி முடிக்கிறாங்கிறது தான் இந்த படத்தோட கதை. ஸோ படத்தில் காமெடிக்கு பஞ்சம் இல்லை. ஃபேமிலியாக தீபாவளி அன்றைக்கி நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்க வேண்டிய படம் தான். நீங்கள் தாராளமாக போய் தியேட்டர் விசிட் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். அண்ட் என்னோடய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு காமிக்கும். தேங்க்யூ, பாய் அண்ட் மெனி மோர். சாரி, விஷ் யூ ஹாப்பி தீபாவளி. தேங்க்யூ.